அந்த பகுதியை நான் முழுக்க அப்படியே வாசித்து பார்த்தேன். அதை கத்த சில வெளிச்சத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டு பிறகு ஆண்டு
சாயங்காலம் ஆன போது அவர் அவர்களை அக்கறைக்கு போவோம் மார்கள் என்று அழைத்துக் கொண்டு போனார். படகில் ஏறி அவர்கள் போனார்கள். நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து கரூருக்கு பஸ் ஏறின உடனே செய்யற முதல் காரியம் என்ன? கோயம்புத்தூர்ல இருந்து கரூருக்கு பஸ் ஏறின உடனே டிக்கெட் வாங்கின உடனே நம்ம செய்யற முதல் வேலை என்ன? ஜன்னலோட சீட்டா கிடைக்கணும். கிடைச்ச உடனே கண்ணை மூடணும். பக்கத்துல உட்கார்ந்துருந்தால நம்மளை விட பெரிய ஆளா இல்லாம இருக்கும். அல்லேலூயா. ஏறின உடனே நம்ம செய்யற வேலை என்ன? கண்ணை மூடுவது. இதைத்தான் இயேசுவும் செஞ்சார். படகுல ஏறின உடனே நினைச்சார். ஆகவே ஒரு விசுவாசி எப்படி இருக்கணும்னா, ஏறி உட்கார்ந்த உடனே கண்ணை மூடுகிற ஆளா இருக்கும். கர்த்தர் நமக்கு பிரியமானவனுக்கு சுகமான நித்திரை, நல்ல தூங்கி இருக்கும். அதுக்கு பேர் தான் விசுவாசம். விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான், இந்த பஸ் போய் சேருமா, நடுவுல ஹோட்டல்ல நிக்குமா, பிரேக் டவுன் ஆகுமா, ஆக்சிடென்ட் ஆகுமா, இதை பத்தி அவன் கவலைப்பட மாட்டான். அவனுக்கு ஏறி பார்த்தோம்னா நல்ல தூக்கம். அல்லேலூயா. நீங்க நல்ல வசனத்தை ராசி பாத்தீங்கன்னா, சாயங்காலமான போது அவர் பயணம் போகலாம் கூப்பிட்டாரு. அண்ணா கேட்டாங்க அவ்வளவுதான். அப்ப காலையில என்ன செஞ்சாரு? காலையில பேசினார், காலையில விதைச்சார், காலையில வசனத்தை போதித்தார். சாயந்தரம் என்ன பண்ணார்னா, கிறிஸ்துவ வாழ்க்கையை என்ன தெரியுமா, ஒரு பக்கம் வசனம், இன்னொரு பக்கம் வல்லமை. காலையில வசனத்தை விதைச்சார், சாயந்தரம் வசனத்தை அபியாசிப்பதற்கு ஒரு அனுபவத்துக்குள்ள நடந்தது. காலையில வேர்ட், ஈவினிங் மேனிஃபெஸ்டேஷன். அல்லேலூயா. இது ரெண்டும் இருந்தா தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. எங்கே வார்த்தையும் வல்லமையும் ஒருங்கே செயல்படுகிறதோ அங்கதான் உங்களுக்கு வாழ்க்கை இன்பமானதாக இருக்கும். காலையில வசனத்தை விதைக்கிறார், விதைக்கிறார், நிறைய காரியங்களை பேசுறார். பேசி முடிந்து விட்டு சாயங்காலம் இயேசு சொன்னார், வாங்கப்பா இந்த வசனம் வேலை செய்யறத பார்க்கலாம் போனார். அல்லேலூயா. வசனம் வேலை செய்யுங்கிறத காட்டுறது தான் அந்த பயணம். நீ நம்பணும். இந்த விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான் என்று அதுக்கு விளக்கம் சொல்லிட்டே வர, விளக்கம் சொல்லிட்டே வரும்போது ஆண்டவர் சொல்றார், நிறைய வார்த்தை சொல்றாரு. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, பின்னும் அவர் அவர்களை நோக்கி, பின்னும் அவர் அவர்களை நோக்கி அப்படின்னு நிறைய சொல்றார். அப்படி சொல்லிட்டு வரும்போது ஒரு இடத்துல அவர் சொல்றாரு பாருங்க, 24வது வசனம், பின்னும் அவர் அவர்களை நோக்கி கேட்கிறத என்ன செய்யணும், கவனியுங்கள் என்றார். அங்கதான் விஷயமே இருக்கு. நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். எல்லாரும் சொல்லுங்க, கேட்கிறவனுக்கு அதிகம் கொடுக்கப்படும். இப்ப நாம என்ன பண்ண நினைச்சிருக்கிறோம்னா, ஆண்டவரே தாங்க, ஆண்டவரே தாங்க, ஆண்டவரே வீட்டை தாங்க, பணத்தை தாங்க, மாப்பிளை தாங்க, பொண்ண தாங்க, கேட்கிற எவனுக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கிறோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, கேட்கிற எவனுக்கும் கொடுக்கப்படும். தாத்தான்னு கேட்கறது இல்ல, அவர் சொன்னதை கேட்கும். கேட்கிற எவனுக்கும் எப்படி கொடுக்கப்படும்? நீங்க கேட்கறீங்கல்ல, கேட்கும் போதே ஆண்டவர் சொல்றாரு, நீ கேட்டதுக்கு
இதை கேட்கறனே அதுக்குள்ள எனக்கான பதில் இருக்குதுன்னு கேட்கறான் பாருங்க. அவனுக்கு கொடுக்கப்படும். அது இல்லாம இன்னொரு செய்தியா இவர் எத்தனை மணிக்கு குடிப்பாரு தெரியலையே அப்படின்னு கேட்கறவனுக்கு இருக்கிறது எது போயிடும். அல்லேலூயா. அதனாலதான் எப்பவுமே ரெண்டாவது செய்தியில ஜாக்கிரதையா இல்லாதவனுக்கு இருக்கிறத எடுத்துட்டு போக கூட அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடுத்து சொல்ற பாருங்க. பின்னும் அவர் அவர்களை நோக்கி நல்ல கவனிக்க, இதுதான் விசுவாசிக்கிற அடையாளத்தையும் ஆண்டவர் சொல்ற. ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து
சூழ்நிலை நமக்கு நிலைமை நம்மளுடைய வேலை எதுல எதிர்க்கும்னா வெளிப்பாட்டை பெறுகிற வரைக்கும் நம்ம கஷ்டம். வெளிப்பாடு வந்துருச்சுன்னா அதற்கு பிறகு அவர் எப்படி அதை நிறைவேற்றுவார், அதோட நிம்மதியா நீங்க போய் தூங்கலாம். அது எப்படி விளையும் தெரியாது, எப்ப விளையும் தெரியாது. ஆனால் அறிவு காலம் வரும்போது உங்களுக்கு கட்டாயமா தெரியும், முழு உலகம் வறட்சியா இருக்கும் போது ஈசாக்கினுடைய நிலம் 100 மடங்கு விளைந்து நிற்கும். எப்படி விளையும் தெரியாது, என்னைக்கு விளையும் தெரியாது, அறிவு காலம் ஒன்று வரும்போது தெரியும். இத சொல்லி கொடுத்துட்டு சொன்ன வாங்க அக்கறை போகலாம். அக்கறை போலான் போனோம்னு நினைச்சிட்டு அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும் வசனம் வேலை செய்யும் என்று தெரியும். அப்ப அவர் தூக்கிட்டார், நான் வசனத்தை விதைச்சிருக்கிறேன், இந்த விசுவாசம் இவங்களுக்குள்ள வேலை செய்யும் எனக்கு தெரியும் அப்படின்னு போய் ஏற்பாடு. பாண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் இன்ன விதமாய் கேட்கிறீர்கள் என்பது விசுவாசம். உங்களுக்கான பதில் வெளியில யார்கிட்டையும் இல்லை, உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. நீங்கள் கவனிக்கிற உங்கள் வார்த்தைக்குள்ளேயே இருக்கிறது. இதுக்கு நீங்க அங்கங்க அலமோட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்னே ஒண்ணு, வசனத்தை இன்ன விதமாய் கேட்கிறோம் என்பதை விசுவாசம். அதுல கவனமா என்ன கேட்கிறோம்ன்றது கவனமா இருக்கு. எல்லாரும் சொல்றதையும் கேட்காதீங்க. இப்படித்தான் ஒருத்தருக்கு அப்படின்னு ஒரு சில சொல்றதுமே நாலு பேர் போகும். லேசா இந்த பக்கம் மலிக்குதுங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. அது சாதாரண கேஸ்டிக்கா தான் இருக்கும். உங்களுக்கு இப்படித்தாங்க தஞ்சாவூர்ல ஒருத்தருக்குன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. நீங்கள் யாரை கேட்கிறீர்கள், கவனம் எதை கேட்கறீங்கன்றது கவனம். அல்லேலூயா. ஆனா உங்களுக்கு எல்லாம் ஜெபிக்கும் போது ஆண்டு ஒரு வார்த்தை சொன்னாரு, உங்களுக்கு சொல்லும்படி சொன்ன ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை என்ன தெரியுமா, இனி உங்கள் பதில்கள் தாமதிக்காது. தீர்க்கதரிசன வார்த்தை, இனி உங்கள் பதில்கள் தாமதிக்காது. உங்கள் காலம் சமீபம், நீங்கள் பலனை அறுக்கிற நாள் வந்துவிட்டது என்று கர்த்தர். அதனால் நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சூழ்நிலை, என்ன நெருக்கடியில இந்த காலவெளியில் நீங்கள் வந்திருந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் காலம் சமீபிக்கிறது. நீங்கள் பலனை அறுக்கிற காலம் வந்துவிட்டது. நீங்கள் இனிமேலும் கலங்கி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பதில்கள் இனி தாமதிப்பது இல்லை என்று கர்த்தர் திட்டவட்டமாக உங்களுக்கு சொல்கிறார். இதுவரைக்கும் தடையாக இருக்கலாம், இதுவரைக்கும் தாமதமாக இருக்கலாம், ஆனால் இதற்கு மேல் அதை தாமதப்படுத்த ஒரு சக்தியாக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, வேகமா இனிமே என்ன செய்தி போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட ஒரு காரியத்தை குறித்து பேச சொன்னார், அதைத்தான் நான் பேச போறேன். இன்றைய செய்தி என்னன்னா, ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ், ஆவிக்குரிய குருட்டாட்டம். நமக்கு நேரம் பத்தாது, ஆனாலும் வேகமா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நான் உங்களோடு பேசி சீக்கிரமா முடிக்க விரும்புகிறேன். அவங்க நீங்க பயப்பட வேண்டாம், சரியான நேரத்தில் நான் உங்களை முடிந்து அனுப்பி விடுவேன். நீ நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய சிக்கல் என்னன்னா, ஆவிக்குரிய ஒரு வியாதி என்னன்னா, ஒரு பயங்கரமான பிரச்சனை என்னன்னா, ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ், ஆவிக்குரிய குருட்டாட்டம். எனக்கெல்லாம் ரொம்ப ஆதங்கம் என்னன்னா, போன தடவை நான் வந்தபடி சொன்னேன், இவ்வளவு ஜெபிச்சு, இவ்வளவு வாசிச்சு, இவ்வளவு போராடி இந்த தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்மால் பார்க்க முடியலையே, ஏன் நமக்கு பதில் வரல, ஏன் நம்மால ஒரு ஒரு நாம எதிர்பார்த்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியல. நான் விளக்கிக் கொடுக்க முனையோடுதான், நாம் இன்னும் சரியான ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவிட்டியில இல்லை. ஆவிக்குரிய துல்லியம், ஆவிக்குரிய கூர்மை, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட நிலைமையில நமக்கு இல்லை. நமக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் வரல. ஜெபிக்கிறோம், ஆனால் நமக்கு ஆவிக்குரிய மண்டலம் அவ்வளவு தெல்ல தெளிவாக இயற்கை மண்டலத்தை மாதிரி நம்மளால் பார்க்க முடியும்.
உள்ளவர்களாக இருக்கிறோம். மிக சொற்பமாகவே நாம் ஆவிக்குரியவர்களாக ஆவி மண்டலம் நமக்கு நிஜமானதாக இல்லை. ஆவி மண்டலம் இயற்கை மண்டலத்தை கூட காணக்கூடியதாக நமக்கு இல்லை. ஆவிக்குரிய கூட்டாட்டம்னா என்னங்கிறது முதல்ல நாம் நல்லா போச்சு. இது ஒரு மிக முக்கியமான சத்தியம். இதனை விளங்கிக் கொள்வது ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய கூட்டாட்டம் என்பது கண்கள் திறக்கப்படாத நிலைமை இல்ல, கண்கள் மூடி இருக்கிற நிலைமை. என்ன போகிறீங்க? ரெண்டும் ஒண்ணு தானே. கண் திறக்கப்படாத நிலை இல்ல, கண்கள் மூடி இருக்கிற நிலை. இப்ப சில நேரம் தான் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? கண் திறக்கப்படாத நிலைனா என்ன தெரியுமா? ஆண்டவரே யாரும் தெரியாம இருக்கு. இப்பிரபஞ்சத்தின் அதிபதி அவருடைய மனக்கண்களை குருளாக்கி இருந்தாரு. அவங்களுக்கு இயேசு பற்றியே தெரியாது, ஆண்டவர் பற்றி விளங்காது. ஆனால் கண்கள் மூடப்பட்டிருக்கிற நிலைமையா என்ன தெரியுமா? தெளிவையும் அளிக்கிற ஆவியும் தந்துவிட வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினால் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்றும், பரிசுத்தமான இடத்தில் உண்டாகியிருக்கிற அவருடைய சுதந்திரத்தின் மகிமை ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோர்களுக்கு எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பரந்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகி நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமென்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாச உள்ள மனக்கங்களை தந்துவிட வேண்டும் என்றும் நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்று போகிறேன். இதை யார் கொடுக்கிறாரு? விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும். இது விசுவாசிகள். இவங்க கண்கள் திறக்கப்பட்டவர்கள், இயேசுவை அறிந்தவர்கள். இவங்களுடைய கண்ணா பிரசாரம் இப்பிரபஞ்சத்தின் அதிபதி குருடாக்கவில்லை. இவர்கள் கண்கள் திறக்கப்பட்டவர்கள். ஆனா ஆவிக்குரிய விழிப்பு இல்லாதவர்கள். சர்ச்சுக்கு வருவாங்க, போவாங்க, நல்லா காணி விடுவாங்க, எல்லாத்திலையும் இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கையில எல்லாம் மாற்றம் அப்படியே சுற்றி எனக்கு என்ன தெரியுமா நம்மை சுற்றி பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்க அதனால எல்லளவும் பாதிக்கப்படாம எனக்கு என்ன தரமா இருக்கிறாங்க இதான் அமைதி இன்னொன்று சொன்ன ஒரு நிலவரம் எனக்கு இந்த பதவி வாசிக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு மோசேயை கர்த்தர் அழைக்கிறார் வாப்பா நான் உன்னை அனுப்புறேன் எகிப்துக்கு அனுப்புறேன் போறான் போக மாட்டேன்னு சொன்னதுக்கு என்ன காரணம்? போய் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று நான் சொன்னால், அப்பொழுது இவர்கள் அவருடைய நாமம் என்ன என்று கேட்பார்களே. நான் என்ன சொல்றேன்? உங்கள் பிதாக்களுடைய தேவன் என்று சொன்னால் அப்ப இவன் என்ன சொல்லுவான்? அவர் பேர் இரண்டு. அப்படின்னா எப்படி, என்ன கண்டிஷன்? இவனுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. முற்பதாக்கள் இருக்கிறார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் இந்த பாரம்பரியத்தில் வந்திருக்கிறான். இவன் கேட்கிறான் அவருடைய நாமம் என்ன? இதுதான் ஸ்பிரிச்சுவல் பிளேஸ். தன்னுடைய பாரம்பரியம் என்ன? தன் அழைத்த அழைப்பு என்ன? தன் கழுவப்பட்ட ரத்தம் என்ன? தன் வாழ்கிற சூழ்நிலை என்ன? என் தேசம் எப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறது? இது எதை பத்தி தெரியாம அவருடைய நாமம் என்ன? அறியாத
வந்து ஒரு இஸ்ரவேல் எப்படி எழும்பா? அப்ப என்ன நடந்தது? எங்கேயோ இவர்கள் தங்கள் அழைக்கப்பட்ட தங்களை அழைத்த மகா பெரிய தேவனை இவர்கள் மறந்து விட்டார்கள், அதை விட்டு பின்வாங்கி விட்டார்கள். இப்ப வாழ்க்கை இப்ப இதுக்கு காரணம் தெரியுமா? மாம்சம். எங்க உங்களுக்கு மாம்சம் மேலோங்கி உங்களை ஆளுகிறதோ அந்த இடத்துல உங்களுடைய ஆவிக்குரிய கூர்மை மழுந்தார். குறுக்காட்டம் இத்தனை விஷயம் சுற்றி நடந்திருக்கு, எதாவது நம்ம பாத்தீங்களா? எதை குறித்தாவது நம்ம கவலைதா? எனக்கு தேவை என் பிரச்சனை, என் கடன், என் குடும்பம், என் வீடு, என் பிள்ளை, என் படிப்பு, என் கல்யாணம், என் குடும்பம். இதுக்கு மேல சிந்திக்க முடியலன்னா நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் இருக்கிறீங்க. அதை பற்றின உணர்வே இல்லாம இருக்கிறவாரு. ஆவிக்குரிய காரியங்கள் தேவனுடைய உணர்ச்சியை விட, தேவனுடைய ஆதங்கத்தை விட எனக்கு ஏன் என் மாம்சம் என் குடும்பம் என்னுடைய உணர்வு பெருசா இருக்குன்னா நீங்கள் ஆவிக்குரிய கூட்டாட்டத்தில் இருக்கிறீர்கள். இப்படி சொல்ற நான் அடிக்கடி சொல்றேன், உதாரணம் ஒரு யுத்த வீரன் காஷ்மீர் எல்லையில நின்றுட்டு இருக்கான், துப்பாக்கி வச்சு அதை பணி போட அந்த எல்லை கோட்டில் நின்றுட்டு இருக்கான். என்னுடைய கவனம் எல்லாம் எங்க இருக்கும்? எதிரியினுடைய அந்த எல்லை கோட்டு மேலேயே தான். இந்த பக்கம் திரும்பினா அவங்களை பார்க்க முடிஞ்சுக்கிறாங்க. தேசமே போச்சு நடத்தும். அங்க இருக்கிற ஒருத்தன் மொபைல் எடுத்து சன் டிவிக்கு போகணும்னு விரும்பி கேட்ட பாடலை கேட்டானா எப்படி? அது எவ்வளவு ஆபத்தான செயலாக இருக்கும்னு பாருங்க. இந்த ஸ்டேட்ல தான் நாம் எங்க நிற்கிறோங்கிற உணர்வு துளியும் நமக்கு இல்லை. என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் உணர்வு இல்லை. அப்படியே ஜெபத்துக்கு நம்ம அப்படி தான் வரோம். கும்பலோட கும்பலா வரோம். தேர்தலுக்காக ஜெபிச்சதுல உண்மையா ஜெபிச்சிருந்தாங்க பார்க்கக்கூடாதபடி நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. வசனத்தை ரொம்ப
முக்கியமான வசனம். என்னை வெகுவாய் பாதித்த பகுதியில் போய் சூழ்நிலையை பாருங்கள். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது. பிரத்யட்சமான தரிசனம் இல்லை. கர்த்தர் என்ன செய்ய போகிறார், தேசத்தில் என்ன சம்பவிக்கும், இப்படி சூழ்நிலைகள் இருக்கிறது, இதற்கு பதில் என்ன, எதையும் சொல்லுவதற்கு ஆட்கள் கிடையாது. எங்கே போக வேண்டும், இப்ப ஆட்சி மாறிவிட்டதே, இதற்கு விடை என்ன, என்று சொல்லுவதற்கு ஆள் இல்லை. இப்ப நாம் என்ன சொல்றோம், இன்னும் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை எதிர்பார்க்கணும், இன்னும் கர்த்தர் நம்முடைய பரிசுத்தத்தை எதிர்பார்க்க வேண்டும். ஒரே போட போகும், யாரும் கேள்வி கேட்க நல்ல கை கொடுத்து சொல்ல, படுக்கிறதுனா எங்க வேணா படுக்க,